அடிபட்டு அகதியா வந்து சென்னையில தஞ்சம் புகுந்து சென்னையில பல கம்பெனிகள ஏறி இறங்கும் போது, வாய்ப்பு தேடி கீழே ஏறி இறங்கும் போது, நீ ஒரு இலங்கை தமிழன், நீ ஒரு தீவிரவாதி, உனக்கு வாய்ப்பு தர முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் மறுத்தாங்க. அவரை தங்க அவரை அனுமதித்து மறுத்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தைரியமா திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் எங்க ஐயா ஈசகர் ஐயா அந்த கூப்பிட்டே, நீ இலங்கை தமிழன் தானே, என் இடத்துல தங்கு, என் இதில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அங்கே தங்க வச்சு சாப்பிட வச்சு திருவள்ளுவர் கலைக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் போண்டாமணிக்கு ஒரு நல்ல சம்பளத்தை கொடுத்து அவர்களை வாழ வச்ச தெய்வம் இங்கே வந்திருக்காங்க. அவரை முதல் முதல் அறிமுகப்படுத்துறது திருவள்ளுவர் கலைக்கூடம். அந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் மூலயமா இன்னைக்கு ஐயா வந்து இன்னைக்கு அவர் வழியிறப்பு வந்திருக்காங்க. ஐயா வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்க. மணியம் அவர்களுடைய இறப்பை கேள்விப்பட்டு அஞ்சலி செலுத்த வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தம்பிகளுக்கும் நன்றி. கோண்டாமணி இறந்தது வந்து தமிழ் சினிமா உலகில் ஒரு இழப்பு தான். நல்ல நகைச்சுவை நடிகர், குறுகிய காலத்தில் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி அவர் வளர்ந்தார்னா அதனுடைய உழைப்பு தான் காரணம். இங்கே தம்பி சொன்ன மாதிரி ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கை தமிழாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் வந்து இங்கே என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, எந்த வேலைக்கு போகிறது, யார்கிட்ட போய் வேலை கேட்கறதுன்ற இருக்கிற சூழ்நிலையில் இயக்குனர் குகநாதன் அவர்கள் வந்து அவர்கிட்ட போய் பார்த்து, அவர் இயக்குனர் குகநாதன் வந்து இலங்கையிலேருந்து ஈழத்துலேருந்து வந்தவர், அவர் அவர் தான் முத முத அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனால் அப்போ அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணாததுனால அவனுக்கு சினிமா வாய்ப்பு கொடுக்க முடியல. அந்த நேரத்தில் அவன் என்னை வந்து பார்த்தான். ஏன்னா இலங்கை தமிழராக இருக்கட்டும், தமிழ்நாட்டு தமிழராக இருக்கட்டும், தமிழர் எங்கிருந்தாலும் தமிழன் தமிழன் தான். அந்த சகோதர பாசத்தினால நான் அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து படங்களை நடிக்க வச்சேன். அப்போ வந்து பல பேர் வந்து பயந்தார், இலங்கையிலிருந்து வந்துருக்கிற தமிழர் அவர் விடுதலை புலிகளாக இருப்பார், அதனால் ஆபத்து, அதனால் நீங்கள் சினிமாக்காரங்களுக்கு ஆபத்து வந்துடும், நீ கொடுக்காதுன்னு எனக்கு ஏகப்பட்ட பேர் சொன்னான். மூட நம்பிக்கையில் இருக்காதிங்க, அவர் ஒன்றும் இந்தியாவை வந்து எதிர்ப்பதற்கோ இல்லை தமிழ்நாட்டை அழிப்பதற்கோ வந்தவர் இல்லை, அகதியாக வந்திருக்கார். வந்த ஒரு சகோதரனை அரவணைக்கிறது தான் தமிழர் பண்பு அப்படின்னு சொல்லி நான் என் கம்பெனியில் அவரை இருக்க சொல்லி கொஞ்சம் தைரியம் கொடுத்து அவரை நடிக்க சொன்னேன். வாய்ப்புகள் கொடுத்து வடிவேல் விவேக் போன்ற ஒரு முன்னணி நடிகர்லாம் என் அப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க, என் படங்களை தொடர்ந்து நடிக்கிறாங்க. அப்போ வடிவேலுக்கிட்டையும் விவேக்கிட்டையும் சொன்னேன், இந்த தம்பி இலங்கை தமிழர், இவர் நீங்கள் வெளியில் எங்கெங்கெல்லாம் நடிக்க போகிறீங்களோ அப்போலாம் கொஞ்சம் கூட கூட்டுட்டு போய் ஊக்கப்படுத்துங்க, அவருக்கு ஒரு வருமானம் வந்தால் அவருக்கு குடும்பத்தை காப்பாற்றுவார், 10 இலங்கை தமிழர்களுக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு நான் சொன்ன உடனே அது நிறைய வடிவேலும் விவேக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்தாங்க அவருக்கு. ரெண்டாவது, வாய்ப்பு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அதை சரியாக பயன்படுத்தினார் அந்த தம்பி. அவன் நட்புக்கு இலக்கணமானவர், யாருக்காவது பழகிட்டால் அந்த நன்றியை மறக்க மாட்டார் அந்த தம்பி. இப்போ இங்கே இருக்க இத்தனை பேர் வந்து நடிகர்கள் வந்து திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களாம் வந்து இந்த இழப்புக்கு இங்கே வந்திருக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, அவர் நடந்துக்கிற முறை, அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுத்து போனார்னா அவர் 10 ஏழை நடிகர்கள், டிராமா ஆர்டிஸ்ட்டுகள், நடிகர் சங்க ஆர்டிஸ்ட்டுகள்லாம் கூட போய் வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க. விவேக் கிட்ட போனார்னா சார் ஒரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறான்னு வாங்கி கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட தான் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு இருந்தனால்தான் அவர் குயிக்காக பெரிய ஆளாக வந்தார். அது எதிர்பாராத விதமாக அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டார். அந்த தம்பி ஆத்மா சாந்தி அடையணும். நான் வந்து இவருடைய இறப்பில் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னன்னா, திரைப்படத்துறையில் வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க, திறமையானவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் எப்படி போண்டாமணி மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒருத்தரை ஒருத்தரை விட்டுடாமல் எங்கேயாவது ஒரு வேலைப்பு கிடைச்சா மற்றவங்களையும் கூட்டு போய் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து எல்லாரும் வாழற மாதிரியான ஒரு வழியை செய்யுங்க. போண்டாமணிகிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, நட்பு எங்கே போனாலும் என்னை மறக்காமல் நாகப்படுத்துவார். அண்ணன் விசேகரன் ஆஃபீஸில் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஓவர், அதாவது வடிவேல் கூட சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார்.
என்ன பெரிய அளவுக்கு வளர்ந்தா கூட, ஆனால் ஓடாமணி போய் பல இடங்களில் வந்து அந்த நன்றியை மறக்காத சொல்லக்கூடிய ஒரு ஆள், நல்ல மனிதன் அவர் இருந்தது எனக்கு ரொம்ப வருத்தம். இதுக்கு என்னென்னா, ஓடாமணியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய டிராமா ஆர்டிஸ்ட்டும் சரி, இல்லை அந்த நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த வளர்ந்துட்டு வர துணை நடிகர்களும் சரி, நீங்கள் எச்சரிக்கை என்ன இருக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையையும் உடலையும் பார்த்து காக்கணுன்றது. ஏன்னா பல பேருக்கு வெளியில் தெரியாதுன்னா, சினிமா நடிகர்லாம் ஓகோன்னு இருக்காங்க நடிகிறாங்க, அது யார் இருக்கா, ஒரு 10 பெரிய நடிகர்கள் ஓகோன்னு இருக்காங்க, ஆனால் சினிமாவை வாழ வைத்தவர்கள் யார் தெரியுங்களா? சாதாரண 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கெல்லாம் மிகப்பெரிய நடிப்புகள்லாம் கொடுத்து இந்த சினிமாவை தூக்கி விட்டவர்கள். எம்ஜிஆர் இருந்தபோது வந்து இந்த துணை நடிகர்களையும் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தோம். நடிகர் சங்கத்தின் மூலிமா இவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை எம்ஜிஆரும் சிவாஜியும் தூக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து விஜயகாந்த் கொஞ்சம் நல்ல பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ஆளுங்களை தூக்கி விடுறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. ஒரு தடவை வந்து விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய ஷூட்டிங்க்கு வந்தார். வந்து உங்கள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு 20 விழுக்காடு ஒவ்வொரு படத்துலேயும் நடிகர் சங்கத்தில் இருந்து துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவரை கூப்பிட்டு இங்கே வந்து அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் வர வச்சு, நான் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன் பாருங்கன்னார். எண்ணிக்கையெல்லாம் கூட்டினார், 70% வாய்ப்பு கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் 20% தான் நடிகர் சங்கம் தீர்மானம் போட்டிருக்கோம், நீங்கள் 70% கொடுத்துருக்கீங்கன்னாரு. ஐயா, நான் வந்து சினிமா நடிகர் மட்டும் இல்லை, நடிகர் சங்கம் மெம்பர் மட்டும் இல்லை, ட்ராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்களே தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்ல திறமசாலிகள், ஊரில் நல்ல ட்ராமாங்கள்லாம் நடத்திட்டு அந்த ட்ராமா சீசன் தான், அதுக்கப்புறம் மீதி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களெல்லாம் நான் வந்து வர வச்சு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஒன்று விஜயகாந்த் சார், நானும் அப்போ தான் ரொம்ப நல்ல நட்பாக மாறும். நான் அப்போ டைரக்டர் யூனியில் பொறுப்பில் இருக்கிறேன், பாரதராஜாவும் நானும், இவர் வந்து நடிகர் சங்கத்தில் பொறுப்பு இருக்காரு. அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மனசு வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்ன ஆர்டிஸ்ட்டை வளர்த்து ஒன்றுன்ற எண்ணம் நல்ல எண்ணம் இருந்தது. அதே மாதிரி இயக்குனர் சங்கத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன், துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது எனக்கு 100 பேர் தான் தேவைப்படுது துணை நடிக்கிறதுனா, நான் 200 பேரை போடணும்னு ப்ரொடியூசருக்கு சொல்லுவேன். ஏங்க, 100 பேர் போதுமில்லை இந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்குன்னு வாங்க, 100 பேர் கூட்டத்தில் நிற்கிறதுக்கு, 100 பேருக்கு அவங்க குடும்பம் பிழைக்கணும்ல, அதுக்காக பெரிய நடிகர்கிட்ட அந்த காசை கொண்டு போய் கொடுக்குறத விட ஏன் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெரிய நடிகருக்கு சம்பளத்தை குறைச்சி சின்ன நடிகர்களை வளர்த்த ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. ஏன்னா புதுடுமை இயக்கத்திலேருந்து வந்தவன், தொழிற்சங்கவாதியாக இருந்து வந்தவன். அந்த அப்படி வரும்பொழுது நான் கேட்கறது என்னென்னா, ஒன்றாம் மாதிரி திறமசாலிகள் கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் நிறைய பேர் சினிமாக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களை அடையாளம் கண்டு டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் வளர்த்து விடணும். எனக்கு மறுபடியும் திரும்ப என் பையனை நடிகர் ஆக்கி வரேன், வந்தால் கண்டிப்பாக 100 200 பேரும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச 10 பேரையும் வளர்த்து விடுவேன். ஏன்னா ஒரு சினிமா என்பது துணை நடிகர்களாக இருந்து சாதாரண ஆளாக இருந்து வந்தவங்க தான் பெரிய பெரிய நடிகர்கள். எம்ஜிஆர் வந்து சாதாரண ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து தினம் கூலி வாங்கி வந்தவர் தான் எம்ஜிஆர். சிவாஜி கணேசன் தினம் ஒரு கூலி கொடுக்க மாட்டாங்களான்னு குழந்தை நட்சத்திரமாக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க. கமலஹாசன் சாதாரண டான்ஸராக இருந்து ஒரு சம்பளம் வாங்கி தான் வந்தவங்க. இதெல்லாம் ஏழ்மையிலிருந்து மேலே வந்தவங்க தான் பெரிய நம்பர் 1 ஆனாங்க, எம்ஜிஆர் சிவாஜி கமலஹாசன் எல்லாருமே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த துணை நடிகர்களை நாம் போண்டாமணியினுடைய இறப்பில் நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, துணை நடிகர்களை தயவுசெய்து